வணக்கம் வணக்கம் தோழர்களே, நண்பர்களே. இன்றைய கொரோனா காலத்தில் கொரோனா நோய்க்கான தடுப்பூசியில் நடக்கின்ற அரசியல், தடுப்பூசி பற்றாக்குறைக்கு காரணம் அதன் முதல் குற்றவாளி பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ற தலைப்பின் கீழேவும், மேலும் மருத்துவம் என்பது தனியார் மயமாக்கப்பட்டதின் விளைவுதான் இதற்கு அடிப்படையான காரணம் என்பதையும் விளக்கி பேசுவதற்காகவே இந்த இணையவழி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நமது நாட்டில் இன்று நோய் தொற்று என்பது மிக மோசமான ஒரு நிலை எட்டியிருக்கு. அதுல பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இதற்கு ஒரே தீர்வு வந்து தடுப்பூசி தான் அப்படின்றத வந்து மிக தெளிவாக சொல்றாங்க. ஆனா கடந்த காலங்கள்ல பல நோய் தொற்று இந்த மாதிரி வந்து வைரஸ் மூலமாக வந்த நோய்கள் எல்லாம், போலியோ உட்பட பல நோய்களும் தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சு அதன் பிறகுதான் நிரந்தரமாக ஒழிக்கப்பட்டிருக்கு. போலியோ எடுத்துக்கீங்க, இன்னைக்கு போலியோவே இல்லாத ஒரு இந்தியாவாக மாற்றப்பட்டிருக்கு. இப்படி தடுப்பு மருந்து மட்டும்தான் இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் தாக்கத்தில் இருந்து மக்களை விடுவிக்கும் அப்படின்றதுதான் அவங்க சொல்லக்கூடிய கடைசி ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க. பேர் ஆயுதம் அப்படின்ற வார்த்தைகளை வந்து பயன்படுத்தும். தடுப்பூசி தான் நமது ஒரே பேர் ஆயுதம் அப்படின்றத வந்து ஜோசப் பிரிட்டோ அப்படின்ற மருத்துவர் வந்து சொல்லி ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காரு. ஆனா மோடி என்ன சொல்றாரு, கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால நம்ம பேப்பர்ல பார்த்தோம், மோடியின் பெருமிதம், கடந்த 7 ஆண்டு ஆட்சியின் சாதனையை எண்ணி பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதம் கொள்கின்றார். எப்படி பெருமிதம் கொள்றாருன்னா, இப்ப நாட்டுல என்ன பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கு, எதெல்லாம் இன்னைக்கு கரோனா என்ற நோய் தொற்று, அந்த நோய் தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு ஒரே வழி தடுப்பூசி. தடுப்பூசியை பற்றி எந்த வரியும் ஒரு வார்த்தை கூட அதுல பேசப்படவில்லை. மாறாக சுகாதாரமான குடிநீர், வீடு, மின்சாரம் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்களா, இவர் சொல்லல, அதை கூட மக்கள் சொல்றாங்களா, எந்த மக்கள் சொன்னாங்க, எங்க இருந்து சொன்னாங்க அப்படின்றத பத்தி அது அவருக்கே வெளிச்சம். ஏன்னா பொய் சொல்றதுல ஒண்ணும் அவங்க சலைச்சவங்க கிடையாது. அதாவது வெளிப்படையாவே இப்ப பொய் பேசுறது ரொம்ப சகசமா, அது உண்மை மாதிரி பேசுது. அப்படி மக்கள் சொல்றாங்களா அவருக்கு வந்து, சரிப்பா வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, கரோனாவுக்கு எதிராக பல போராட்டங்களை மக்கள் செய்கின்றார்கள். கரோனாவுக்கு எதிரான இந்த போர்ல வந்து நாம் எல்லாம் ஆயுதத்தை தூக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த ஆயுதத்தை, கரோனாவை ஒழிக்கின்ற ஆயுதத்தை கீழே போடாமல் தொடர்ந்து போராட வேண்டும் சொல்றாரு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வசனம். இந்த வசனம்லாம் யார் இருந்தாலும் எழுதி கொடுக்குறது நமக்கு தெரியல. ஏண்டா அந்த ஒரே ஆயுதம் எல்லாரும் சொல்றாங்க தடுப்பூசின்னு, அந்த ஆயுதமே கையில இல்லையப்பா. ஆயுதமே கையில் இல்லாம எங்க போய் சண்டை போடுறது? அப்ப எல்லா பிரச்சனையும் மக்களை நோக்கி வைப்பது, மக்களை குற்றவாளியாக்குவது, பொய் பேசுவது, குழுகுவது, இதுதான் வந்து பாரத பிரதமருடைய வேலையாக இருக்கின்றது. அப்ப எவ்வளவு பெரிய குற்றம் இது? தடுப்பூசி தயாரிப்பதை பற்றி, தடுப்பூசி விரைவாக வழங்குவதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கின்ற பாரத பிரதமர் அவர்தான் முதல் குற்றவாளியாக இருக்கின்றார். சொல்றாருங்க, ஜோசப் பிரிட்டோன் சொல்றவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, மருத்துவர். அவர் சொல்றாரு, இது ஒரு பேராயுதம், இத வந்து ஏன் நம்மளால வந்து உற்பத்தி செய்ய முடியாது? 2019 பொது தேர்தல்ல அது எவ்வளவு வேகமாக நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்றாரு அவரு. 5 வாரங்களில் கிட்டத்தட்ட 1 கோடி பேரை அதுல ஈடுபடுத்தி 10 லட்சம் வாக்கு சாவடிகளை உருவாக்கி 61 கோடி பேர் வந்து வாக்களிப்பதற்கு வேலை செய்ததுதான் இந்த அரசாங்கம் சொல்றாரு. எவ்வளவு காலத்துல? கிட்டத்தட்ட 5 வாரங்கள்ல
இந்தியா முழுவதும் இவ்வளவு 10 லட்சம் வாக்குச்சாவடிகள், 1 கோடி பேரை அதில் வேலையில் ஈடுபடுத்தி கிட்டத்தட்ட 61 கோடி பேர் வாக்களிப்பதற்கு வேலை செய்ததுதான் அந்த அரசுன்னு சொல்ற. அப்படி வேலை செய்த அரசு கொரோனாவையும் அதை விட அதிகமாக வேலை செய்து இன்னும் சீக்கிரமாக குணப்படுத்த முடியும், அதற்கான எல்லா தகுதியும் இருக்கின்றது, ஆனால் ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி எழுப்புகிறார். ஒரு போர்க்கால அடிப்படையில் எவ்வளவோ சக்திகள் இருக்கு, அதை ஈடுபடுத்த முடியும். ராணுவம் சும்மா இருக்குன்னு சொல்ற, ராணுவம் சும்மா உட்கார்ந்துருக்கீங்க, ராணுவத்தை இதில் ஈடுபடுத்த முடியும். இப்படி பல்வேறு விஷயங்களை ஈடுபடுத்தி செய்து அரசாங்கம் நினைத்தால் இதை போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு விரைவாக அந்த தடுப்பூசியை போட முடியும், ஆகவே அரசாங்கம் தாமதிப்பது வந்து தவறு அப்படின்றத அவர் சுட்டி காண்கிறார். அவர் சொல்றாரு மே 23 வரைக்கும், இது வந்து எப்ப தடுப்பூசி போடக்கூடிய இந்த நிகழ்வு என்பது, அந்த கேம்ப் என்பது ஜனவரி 16 வந்து ஆரம்பிச்சிடாங்க. ஜனவரி 16 ஆரம்பிச்சு மே 23 வரையிலும் உள்ள ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, கிட்டத்தட்ட 10.9% பேருக்கு மட்டும்தான் தடுப்பூசி போடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5 மாத காலங்கள்ல வெறும் 10.9% மக்களுக்கு தான் தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. அதுலயும் ஒரு டோஸ் மட்டும், ரெண்டு டோஸ் போட்டவங்களுடைய சதவீதம் வந்து 3% சொல்றாங்க, வெறும் 3% மட்டும்தான் முழுமையாக ஒரு நபருக்கு தடுப்பூசி நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 97% போடவில்லை. சொல்ல போனா இன்னும் அந்த முனையை கூட எட்டல, தடுப்பூசி போடுற மக்களுடைய அந்த முனையை கூட எட்டாம இருக்கு தடுப்பூசி போடுற நடவடிக்கை. இவ்வளவு மோசமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. இதை ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வைரஸ் தொற்றை முழுமையாக செயலிழக்க வைக்க வேண்டும் என்றால் தடுப்பூசி இப்படி போடக்கூடாது, அறகுறையா போடக்கூடாது. மாத கணக்கில் நீங்க டெய்லி 5 பேர் 10 பேர் நீங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது இன்னும் மோசமான விளைவு ஏற்படுத்தும் சொல்ற. ஒரு குறிப்பிட்ட 2 மாதம் 3 மாதம் இலக்கு வைத்து அதை முழுமையாக நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் போடணும். அப்படி போடாமல் நீங்கள் ஆண்டு கணக்கில் இந்த தடுப்பூசியை போட்டு கொண்டிருந்தால் நோய் கட்டுப்படாது, மாறாக நோய் வீரியமடையும் அப்படின்னு சொல்ற. எப்படி வீரியமடையும்னா, இந்த வைரஸ் இருக்கு இல்லைங்களா, இது தடுப்பூசியை பார்த்துட்டு என்ன செய்யுமா, இது தனக்கான உருவத்தை மாற்றிக்கொண்டு வேற ஒரு உருவம் எடுத்து மீண்டும் வந்து புதிய தாக்குதலை தொடுக்குங்கிற. அப்ப அதை மூச்சை பிடிச்சு கொல்லணும், மூச்சை பிடிச்சு ஒரே அமுக்கில் கொல்லாம அந்த வைரஸ நீ தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கடா. தடவி கொடுக்க என்ன ஆகும்னா, அது சுகமா வேற ஒரு உருமாற்றம் அடைஞ்சு அது மிக வீரியமான வைரஸாக மாறும். அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கும். இப்ப நாங்கெல்லாம் நான் ஒரு டோஸ் மருந்து போட்டிருக்கேன், ஒரு டோஸ் மருந்து போட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 45 நாள் கழிச்சு இன்னொரு டோஸ் போட்டுங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, 84 நாட்களுக்கு பிறகு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி, இது எது சரி எது உண்மை எது பொய், ஏன் முதல்ல அப்படி சொன்னீங்க, இப்படி சொல்றீங்க, இப்படி 84 நாளுக்கு பிறகு போட்டா அந்த மருந்து வேலை செய்யுமா செய்யாதா, இதெல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சு. இப்ப வைரஸை வந்து செயலிழக்கிறது அப்படின்றது 2 அம்சங்களை வந்து அவர் டாக்டர் குறிப்பிடுறார். ஜோசப் பிரிட்டோன்ற அவர் என்ன சொல்றாருன்னா, வைரஸை செயலிழப்பதற்கு 1 தடுப்பூசி, இன்னொன்று மக்களின் இயல்பாக இருக்கின்ற நோய் எதிர்ப்பு ஆற்றல் சொல்றாரு. அப்ப இதுக்கு ஒரே தீர்வு தடுப்பூசி தான், அந்த தடுப்பூசியை போடவில்லை என்றால் நோயை எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப தாமதமாக என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இது இன்னும் வீரியமடைந்து மோசமான நிலைமைக்கு தான் போகும்ன்றதான் இன்னைக்கு உள்ள ஒரு யதார்த்தமான நிலைமையா இருக்கு. அப்ப இந்த தடுப்பூசி போடக்கூடிய விஷயங்கள்ல இந்த யூகேவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம், அதாவது இந்த கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, 8 வாரங்களுக்கு மேல ஆச்சுன்னு சொன்னா செகண்ட் டோஸுக்கான இடைவெளி என்பது 8 வாரங்களுக்கு மேல நீடிச்சுன்னு சொன்னா அது பவர் போயிரும் சொல்றான் அவன். ஓ, அந்த மருந்தை கண்டுபிடிச்சவனே அப்படி சொல்றான். ஆனா இங்க இருக்க டாக்டர்கள், இங்க இருக்க மருத்துவத்துறை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க 84 நாள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12 வாரத்துக்கு அப்புறம் கூட நீங்க போட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். எது உண்மை, இந்திய மருத்துவத்துறை சொல்றது உண்மையா, அல்ல கோவிஷீல்டு தயாரிச்ச கம்பெனிக்காரன் சொல்றது உண்மையா? இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் மக்கள் எப்படி வந்து மக்களை குற்றம் சொல்றாங்க?
மக்கள் வந்து பயப்படுறாங்க, விரும்பி வந்து தடுப்பூசி போட்டுக்கிற மாட்டாங்கன்னு சொல்றீங்க ஐயா. நீங்களே ஒரு தெளிவு இல்லாம இருக்கீங்களே, அரசாங்கமே ஒரு தெளிவு இல்லாம சொல்றீங்களே. அப்ப தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் தள்ளி போடுறன்ற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அந்த உண்மையை சொல்லாமல் மறைத்து கொண்டு சொல்றீங்க. இப்ப நாளைக்கு 12 வாரம் கழிச்சு ஊசி போட்டு அந்த ஊசி வேலை செய்யலன்னா என்ன செய்யுது? அவன் சொல்றானே கோவிஷீல்டு கம்பெனிக்காரன் சொல்றான் ஊசி வேலை செய்யாதியா, 8 வாரத்துக்குள்ள போடணும்னு சொல்றான். இப்ப நான் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுட்டு 12 வாரம் கழிச்சு அதை போட்டதா என்ன பலன் இருக்கு எனக்கு? இப்ப மொத்தமா போடுற 2 ஊசியுமே வீணா போகுது இல்லையா? இப்படி பல சிக்கல்கள் இந்த தடுப்பூசி திட்டத்துல மிக மோசமாக இந்திய அரசு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி மத்திய மோடி அரசு விவாதிப்பதே இல்லை, பேசுவதே இல்லை. இதை பேசுகின்றவர்களை மிரட்டுகின்ற வேலையை மோடி அரசாங்கம் செய்து கொண்டு உதாரணமாக உச்ச நீதிமன்றம் வந்து சோமோட்டோவா எடுத்துக்கிட்டு ஒரு சொல்றாங்க, ஏப்பா இந்த மாதிரி தடுப்பூசி போடுற விஷயத்துல நிறைய குளறுபடி இருக்கு. அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் எல்லாம் வந்து ரொம்ப மலிவான விலையில தடுப்பூசி போடுறாங்களாம், நீங்க இந்தியாவில் எக்கச்சக்கமான விலை வச்சு விற்கிறீங்களாமே, ஏன் செய்யறீங்க அதை? அதை வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்தி அரசாங்கமே மொத்தமா கொள்முதல் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதை கரெக்டா விநியோகிக்கலாம்ல அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுதுங்க. இது என்ன தப்பு இருக்கு? நீதிமன்றம் சொன்ன உடனே ஏய் நீ இதெல்லாம் தலையிடாத, நீதிமன்றம் அரசாங்கத்தினுடைய தடுப்பூசி கொள்கையில் தலையிடக்கூடாது. என்னடா தடுப்பூசி கொள்கை, எங்க உருவாக்குனீங்க தடுப்பூசி கொள்கைன்றத? என்ன உன் கொள்கை சொல்லு. இப்படிதான் ஏற்கு மாற தடுப்பூசி போடுறது, தடுப்பூசி தயாரிக்காம இருக்கிறது, தாமதிச்சு தயாரிக்கிறது உன் கொள்கையா? அப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லுவதே உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகின்றார்கள் இந்த மத்திய அரசு மோடி அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தை மிரட்டான். அப்ப தேவையற்ற குழப்பத்தை உருவாக்காதீர்கள், அரசின் கொள்கை முடிவில் தலையிடாதீர்கள் பேசுறான். எங்க கொள்கை முடிவு எடுக்க, என்ன கொள்கை முடிவு எடுத்திருக்க சொல்லு நீயே. தடுப்பூசி போடுவதற்கு என்ன கொள்கை முடிவு எடுத்திருக்க, எங்க அறிக்கை விடு. இத உச்ச நீதிமன்றம் கேட்கல, உன் கொள்கை முடிவு என்னடா சொல்றான்னு கேட்கல. அப்ப அப்புறம் சொல்றான் மூலப்பொருள்கள் கிடைப்பதுல வந்து பிரச்சனை இருக்கு, அதனால வந்து நாங்க இந்த பேட்டன் ரைட்ஸ் அதாவது காப்புரிமையை வந்து நிறைய கம்பெனிக்கு வழங்கினாலும் மூலப்பொருள் தயாரிப்பதில் பிரச்சனை இருப்பதால நிறைய தடுப்பூசியை குறிப்பிட்ட நேரத்தில் அதிகபட்சமான தடுப்பூசியை உருவாக்க முடியாதுன்னு சொல்றாங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப குறிப்பிட்ட நேரத்தில் தடுப்பூசியை அதிகமாக உற்பத்தி செய்து மக்களுக்கு போட முடியாது அப்படின்றத உன் கொள்கையா? அதுதான் உன்னோட தடுப்பூசி கொள்கையா? அதானே, அதுதான் தடுப்பூசி கொள்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு வருவணும், கிட்டத்தட்ட 3000 டாக்டர்கள் இன்னைக்கு செய்தி மத்திய பிரதேசத்துல 3000 டாக்டர்கள் வந்து ஒரு வாரமா போராடிக்கிட்டு இருக்காங்க அரசு டாக்டர்கள். என்ன காரணம்னா எங்களுக்கு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையை அதாவது பேசியபடி ஒப்பந்தப்படி வழங்க வேண்டிய ஊக்கத்தொகையை அரசாங்கம் வழங்கவில்லை. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கேட்டு பார்த்துட்டோம், கொடுக்கல. ஒரு வார காலமாக போராடி பார்த்துட்டோம், எதையும் அவங்க கண்டுக்கல. ஆகவே நாங்க வேலையை ராஜினாமா செய்கிறோம் என்று 3000 மருத்துவர்கள் இன்னைக்கு ராஜினாமா செஞ்சுட்டாங்க. முக்கியமான செய்தி, மத்திய பிரதேசத்தில் யார் இருக்குது? வியாபம் புகழ், பிஜேபி வியாபம் புகழ் சிவராஜ் சவுகான் ஒருத்தர் இருக்கான். வியாப ஊழல், உலக மகா ஊழல் அது. அந்த ஊழல்வாதி தான் இன்னைக்கு வந்து பிஜேபியோட அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நீதிமன்றத்தை யோக்கி இதை பாக்குறீங்களா? நீதிமன்றம் என்ன சொல்றது, என்ன சொல்லணும் நீதிமன்றம்? என் மருத்துவர் வந்து உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு நீ ஒப்பந்தம் பேசி ஒப்பந்தப்படி ஊக்கத்தொகையை கொடுறான்னு சொல்லும்ல, சொல்லாமல் மருத்துவர்களை கண்டிக்கின்ற வேலையை உச்ச நீதிமன்றம் செய்யும். என்ன செய்யுதுன்னா இந்த மாதிரி நெருக்கடியான நிலையில வந்து நீங்க வந்து இப்படி ராஜினாமா செஞ்சீங்கன்னா உங்க மேல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சொல்லி சொல்றது மட்டும்தான், சட்ட விரோதம் சொல்லுது. ஒப்பந்தப்படி ஊதியம் கொடுக்காதது சட்டவிரோதம் கிடையாது. மருத்துவர்கள் தங்கள் நியாயமான பேசிய பணத்தை குர்ரான் கேட்கறது சட்டவிரோதம். உச்ச நீதிமன்றம் எப்படி இருக்கு?
ஏ அங்க வாய மூடுறான்னு சொல்றான் மோடி அரசாங்கம், நீ வாய பொத்திக்கிட்டு இருக்க ஓட்டைய போற மூடிக்கிட்ட. நீ இங்க வந்து தொழிலாளி ஒரு மருத்துவரை வந்து நீ வந்து மிரட்டி பாக்குற, நீ இந்த மருத்துவர் பிரச்சனையில நியாயம் யாரு பக்கம் இருக்கு? நியாயம் மருத்துவர் பக்கம் இருக்க. நீ என்ன சொல்லிருக்கணும்? ஏ சவுக்கான் வாடா, மரியாதையா வந்து மருத்துவர்களுக்கு பேசுற பணத்தை கொடு, இல்ல தூக்கி ஒண்ணு உள்ள வச்சிருவேன்னு சொல்லி சொல்லணும்ல. ஏன் சொல்லல நீ? அப்ப உச்ச நீதிமன்றம்ன்றது ஒரு நாயக்கற்ற மோடியின் உரிய ஒரு அடியால் படையாக, மோடியின் அடிமை விசுவாசியாக இருக்குது. அப்ப இன்னொரு ஒப்பீடு சொல்லுவோம், இதே மாதிரிதான் இந்த கொரோனா நெருக்கடிக்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில டிஎம்எஸ் வளாகத்துல செவிலியர்கள் போராடினாங்க. நாங்க வந்து பல ஆண்டுகளாக வேலை செய்ய ஒப்பந்த தொழிலாளிகளை வேலை செய்கின்றோம், எங்களுக்கான அந்த நிரந்தரத்திற்கான காலமெல்லாம் முடித்து போயும் கூட அரசாங்கம் பேசியபடி ஒப்பந்தம் போட்டுக்கொண்டபடி எங்களை நிரந்தரம் செய்யவில்லை. இன்னும் 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு நாங்க வேலை செஞ்சிருக்கோமா? ஆகவே எங்களை நிரந்தரம் செய்யணும்னு போராட்டம் நடத்துறாங்க. அமைதியான வழியில டிஎம்எஸ் வளாகத்துக்குள்ளேயே உட்கார்ந்து நர்சுகள் போராடினாங்க. எந்த தொந்தரவும் யாரும் கொடுக்கல. இதுல நியாயம் முழுக்க முழுக்க சட்டப்படியே நியாயம் மார்கையில் இருக்கு. யார்கிட்ட இருக்கு? நர்சுகிட்ட பக்கம்தான் நியாயம் இருக்கு. ஆனா இதையே இந்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நீங்க எல்லாம் போராட்டத்தை வாபஸ் பண்ணலன்னா உங்களை எல்லாம் வேலை நீக்கம் செய்வதற்கு நாங்க உத்தரவு போடுவோம்னு சொல்லுச்சு நீதிமன்றம். என்ன நியாயம் இருக்குதுல? நீ என்ன சொல்லிருக்க அன்னைக்கு? ஏய் அரசாங்கம் நீ ஒப்பந்தம் போட்டிருக்க, நீ பேசினபடி நீ வந்து அவங்களை நிரந்தரம் செய்ய, அதற்கேற்ப ஊதியத்தை கொடுன்னு சொன்னா நீ உத்தரவு போடணும். இப்ப நீதி எங்க இருக்கு? சட்டம் எங்க இருக்கு? நியாயம் எங்க இருக்கு? ஒரு சாதாரண கிராமத்தில் நடக்கிற கட்ட பஞ்சாயத்தை விட மோசமான பஞ்சாயத்துல நீங்க நீதிமன்றம் பண்றீங்க. இங்க மோடி அரசாங்கம் நீதிமன்றத்தை மிரட்டுகிறது, அதற்கு நீ எல்லா துவாரத்தையும் மூடிக்கிற, பதில் பேச வந்து கிடையாது உனக்கு. அதே நேரத்தில் தொழிலாளர்கள் போராடினால், மருத்துவ ஊழியர்கள் போராடினால், அந்த போராட்டம் சட்டப்படியே நியாயமானதாக இருந்தாலும் கூட என்ன செய்கின்றாய் என்றால், போராடுகின்ற மருத்துவர்களின் செவிலியர்களின் மிரட்ட அரசாங்கத்தை நீ சுட்டி காமிப்பது காண்பிப்பது கூட கிடையாது. சவுக்கான் வாயா பேசினபடி குடியான்னு சுட்டி காமிப்பது அறிவுறுத்துவது கூட கிடையாது. இப்ப அந்த அரசும் நீதிமன்றம் யாருக்கானது? அப்ப இப்படி ஒரு மோசமான ஒரு நாட்டில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றம் என்பது எப்படி இருக்கின்றது? எப்படி அரசாங்கத்தினுடைய அடிமையாக வேலை செய்கின்றது? அரசாங்கம் ஒரு மிரட்டு மிரட்டினால் அதற்கு அடிபணிந்து கூணி குறுகி வேலை செய்கின்றது. தொழிலாளர்களுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் எதிராக நின்று வேலை செய்கின்றது. இதுதான் நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கையின் லட்சணமா இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இனிமேல் வந்து எந்த பொறுப்பும் கிடையாது, நாங்க எங்கிட்ட கேட்காத, நாங்க முழுக்க முழுக்க இந்த கொரோனாவை பயன்படுத்தி தான் மருந்து கம்பெனிக்காரனுக்கு பூரா நாங்க வந்து லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணும். மருந்து கம்பெனிக்காரன் கார்பரேட் அவன் என்னைக்கே சம்பாதிக்கிறது, அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? கொரோனா வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கட்டும்ப்பா, அவங்க பாட்டு சம்பாதிக்கிட்டான், தடுப்பூசியில் சம்பாதிக்கிட்டோம், மருந்து மாத்திரை சம்பாதிக்கிட்டோம், தனியார் ஆஸ்பத்திரியை சம்பாதிக்கிட்டோம், சம்பாதிக்கிட்டோம். ஆகவே இந்த கொரோனா என்பது சொல்றான் இல்லையா, சீனாவில கண்டுபிடிச்சது, ஆய்வகத்தை கண்டுபிடிச்சது, சீனா வந்து ஆய்வகத்தை கண்டுபிடிச்சு இது வந்து செயற்கை வாகனம் உருவாக்கி விட்டு நாட்டில தான் பேரழிவு உண்டு பண்ணிட்டான்னு சொல்றானே, இதென்ன? இப்ப நீ செய்யற நடவடிக்கை என்ன? நீ செய்யற நடவடிக்கை கார்பரேட் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மருந்து உற்பத்தி செய்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கட்டும் அப்படின்றதா நீ நினைச்சிட்டு இருக்க? அதான இங்க நடக்குது, அதான உண்மை. அப்ப இப்படி ஒரு கார்பரேட் நலனுக்காகவே இன்னைக்கு மக்களை பலி கொடுக்கின்ற மோடி அரசாங்கம் இன்னைக்கு செய்திங்க, பத்திரிகை செய்தி, உலக மகா திருடன் அம்பானி இருக்கான் இல்லைங்களா, அவன் வந்து கொரோனா மருந்து தயாரிக்கிறதுல இறங்கியிருக்கான். நல்லா யோசிக்கணும் நம்ம, என்னடா கொரோனா மருந்து தயாரிக்கிறது இறங்கியிருக்கானன்னா, இது வந்து அப்ப என்ன கணக்கு கொடுத்தான், எத்தனை கோடி மூலதனம் போட்டிருப்பான், மக்கள் வரிப்பணத்தை எடுத்து பேங்க் மூலமா வங்கியில லோன் வாங்கி அந்த லோனை திருப்பி கட்ட போறது இல்ல, அவன் சொந்த காசை போட்டு ஒண்ணு வந்து எந்த ஆராய்ச்சியும் பண்ண போறது இல்ல. அப்ப பொதுத்துறை வங்கியில இருந்து லோனை வாங்கி இப்பதான் மருந்து தயாரிக்கிறதுக்கான ஆரம்பிக்கிறான்னா, அப்ப இந்த கொரோனா இப்ப சீக்கிரம் முடிவடையாதுன்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஓஹோ இப்ப இவர் இப்பதான் அவரு தடுப்பூசி தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த கொரோனாவை அவங்க சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. அம்பானி தயாரிச்சு கண்டுபிடிச்சு அதை உற்பத்தி பண்ணி அவன் வியாபாரம் செய்யற வரைக்குமே இந்த கொரோனா தொற்று நீடிக்குமோ என்ற அச்சம் எழுகிறது.
அப்படிதான் இருக்கு, அப்படிதான் பார்க்க முடியுது, வேற எப்படி பாக்குறது. அப்ப இப்படி பல விஷயங்களில் இன்னைக்கு மிகப்பெரிய மோசடிகளையும் மக்களுக்கு துரோகத்தையும் இந்த மோடி அரசாங்கம் கார்ப்பரேட் நலன் சார்ந்து செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு மருத்துவம் அப்படின்றது இந்தியாவில இதை வந்து ஏதோ மோடி தன் விருப்பத்துக்கு செய்யறாரா அப்படியா, அவருக்கு என்ன சொந்தக்காரனா இருக்கானா, கார்ப்பரேட் நாலு பேர் முதலாளியா இருக்கான், சொந்தக்காரன் நல்ல மறிப்பேன் அண்ணன் தம்பி மாமா மச்சான் இருக்கான், அவன் சம்பாரிச்சுட்டு மோடியோட சொந்த விருப்பம் அது கிடையாது. இந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கையே அப்படி இருக்கு. நம்ம அந்த நாட்டில் தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் என்ற கொள்கை அமல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒரு தனியாருக்கான அனைத்து மருந்து உற்பத்தியும் நடந்துகிட்டு. மருந்து தனியார் மயம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது கொஞ்சம் அவசியமா இருக்கு. மருத்துவம் என்பது இன்னைக்கு எல்லாரும் தனியார் மயம், எல்லா நிறுவனங்களும் தனியார் மயம், அதுதான் சிறந்தது. தனியார் இருந்தாதான் சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும். தனியார் தான் இனிமேல் நமக்கு எல்லாம் வந்து நல்ல பொருளை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களே, இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கணும். தனியாரால் என்ன நடந்துட்டு இருக்கு, இதே அரசாங்கத்தின் கையில இருந்தாலும் எப்படி நடந்திருக்கு அப்படின்றது பின்னால பாக்கணும். இப்ப தடுப்பூசி எடுத்துக்கங்க தொடர்ந்து. தடுப்பூசியில என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த தனியார் நிறுவனங்கள் தயாரிக்கின்ற தடுப்பூசியில் இந்த தடுப்பூசி நீங்க போட்டுக்கிட்டு அதனால எந்த விளைவு ஏற்பட்டாலும் நாங்கள் பொறுப்புடன் கைகளில் தான். முக்கியமான விஷயம் தடுப்பூசியை போட்டுக் கொண்டவர்கள் பாதிக்கப்பட்டால், அதனால் பாதிக்கப்பட்டால் நாங்கள் பொறுப்பில்லை என்று சொன்னால் இந்த தடுப்பூசி யார் போடுறது போய். இப்ப தடுப்பூசி போட்டுக்கிட்ட நம்மளுக்கே பயமா இருக்கு. இப்ப இது இப்ப பாதிக்காது போல, பின்னால எதுவும் பாதிச்சுன்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு பாதிச்சா, இல்லாட்டி 10 வருஷம் கழிச்சு பாதிச்சுன்னா. ஏன்னா இவனு ஒரு நம்பிக்கை ஓட்டுல, எனக்கு நம்பிக்கை இன்மை ஏற்படுத்துறாங்க. இப்ப நல்லா பாருங்க, இதுக்கு முன்னால நம்ம அணு உலைக்கு எதிரான போராட்டம் செய்யும் போது அணு உலைய தயாரித்த நிறுவனங்கள் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த அணு உலை நாங்கள் விற்கிறோம், இந்த அணு உலை வெடிச்சு ஏதாவது ஆகி மக்களுக்கு சேதம் உலகமே நாடே அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்கு நாங்கெல்லாம் நட்டேடு கொடுக்க மாட்டோம், நாங்க பொறுப்பு கிடையாதுன்னு சொன்ன அணு உலை விற்கிறவன். அணு உலைன்னா சாதாரணமாங்க, அதை என்ன பர்ச்சேஸ் பண்றதுன்னா அது விலையும் அதிகங்க, 1000 கோடி விலை அதிகம், அது ஆபத்தை விளைவிக்கின்ற ஒரு ஒரு பொருள். அதான் மனுஷனுக்கு போடுற ஊசி மருந்து எல்லாமே அணு உலையும் அணு உலை உட்பட இதெல்லாம் வந்து மிக முக்கியமான பொருள். உயிர் போயிடும், சிறிய தவறு நடந்தாங்க உயிர் போயிடும். உயிர் போகின்ற ஒரு பொருளை தயாரிக்கின்ற ஒரு நிறுவனம், ஓ உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னான்னா அந்த நிறுவனத்தை எப்படி நம்புறது, அந்த மருந்து எப்படி நான் பயன்படுத்துறது. கடையில பாய்கள் செருப்பு வாங்கினோம்னா 6 மாசம் கேரண்டி கொடுக்குறாங்க, 6 மாசம் செருப்பு பிஞ்ச வாய நான் செஞ்சு கொடுக்குறேன். செருப்பு இந்த செருப்பளவு கூட இந்த தடுப்பு மருந்து அணு உலை. இப்ப இதையெல்லாம் மக்களுக்கு எத்தனை பேர் தெரியும், இது எவ்வளவு பெரிய மோசடி, இது எவ்வளவு பெரிய நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள். அப்ப இதையெல்லாம் தாண்டிதான் நம்ம அந்த மருந்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு மலிவு விலையில பல உயிர்காக்கும் மருந்துகள், அதாவது ஜெனரிக் வெர்சன்ஸ் சொல்றாங்க, ஜெனரிக் வெர்சன் அப்படின்ற கூடிய மருந்துகள், பல மருந்துகள். இந்த மருந்துகளை வந்து உள்நாட்டு மருந்து கம்பெனிகள் வந்து நம்ம தயாரிச்சுட்டு இருந்தோம், உள்நாட்டில் நம்ம தயாரிச்சோம். உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உள்நாட்டில் இப்படி தயாரிச்சுட்டு இருந்த மருந்துகளை இனிமேல் வந்து கட்டாய உரிமம் என்பது வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கூட போய் ரகசிய ஒப்பந்தம் வந்து இந்திய அரசாங்கம் போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து தனியார் மயத்தின் விளைவாக வரக்கூடியது. உயிர்காக்கக்கூடிய மருந்தை இனிமேல் வந்து நாங்க வந்து தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு போய் அமெரிக்காட்ட போய் ரகசியமா ஒப்பந்தம் போட்டுருந்தாங்க. என்ன எதுக்காக ரகசிய ஒப்பந்தம் அப்படின்றது அது அம்பலப்பட்டு வந்திருக்கு. இப்ப இது வந்து பாராளுமன்றத்துக்கோ இந்திய மக்களுக்கோ தெரியாதுங்க, பாராளுமன்றத்துக்கு இந்திய மக்களுக்கு தெரியாம இந்த நாட்டுல நான் வந்து மருந்து தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் எப்பயும் தயாரிச்சுக்கிட்டு மருந்தே தயாரிக்க மாட்டேன்னு ஒப்பந்தம் பண்ணுறான். எதுக்காக ஒப்பந்தம் பண்ணுறான், உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேராசெட்டமல் அப்படின்னு ஒரு மருந்து, இது ஒரு சாதாரண மருந்து, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, ரொம்ப நல்ல மருந்து. இந்த மருந்தோட உண்மையான உற்பத்தி விலையே வந்து 5 பைசாதான்னு சொல்றான். இது 1 ரூபாய்க்கு விற்கிறான்னா இது கிட்டத்தட்ட ஒரு 10-20 மடங்கு லாபத்துல விற்கிறான். இந்த பேராசெட்டமோல் அப்படின்ற இந்த சாதாரண ஒரு சளி காய்ச்சலுக்கான மருந்தை
நம்ம நம்ம நாட்டுல நம்மளே தயாரிச்சுக்கலாம், ஒவ்வொரு நாடுமே அப்படி தயாரிச்சு அந்த மக்களுக்கு விநியோகம் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. ஆனா இந்த மருந்தை வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அமெரிக்கா போன்ற வல்லரசு நாட்டில் கூடிய நிறுவனங்கள், இதெல்லாம் உலக வர்த்தக கழகத்தில போடப்பட்ட ஒப்பந்தங்கள். இதெல்லாம் என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, டோலோ 650 அப்படின்னு தயாரி, இன்னொரு பக்கம் கால் போல் அப்படின்னு தயாரி, இன்னொரு பக்கம் மெட்டாசின், மெட்டாசின் கால் போல் டோலோ 650 இப்படின்ற மூன்று பேர் கொண்ட மாத்திரைகளும் அதில் உருக்கக்கூடிய மருந்து என்பது ஒண்ணுதான். அது மூணுமே பேராசெட்டமல் தான். பேராசெட்டமலுக்கு மூணு பேர் வச்சிருக்கான். இந்த மூணு பேர் வச்சதுனால அறிவுசார் சொத்துரிமை அப்படின்ற வகைக்குள்ள வந்துடான். இது வந்து 1994 உலக வர்த்தக கழகம் வந்து ஏற்படுத்தின ஒரு மோசமான மோசடி. அதாவது மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் மருந்து தயாரிப்பதை வந்து நிறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இது வந்து உலக வர்த்தக கழகம் செஞ்சிருக்கு. இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுக்காரு நம்மால். இது உலக வர்த்தக கழகம் அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு ஒரு சரத்தை கொண்டு வந்து அதுல யாரெல்லாம் பதிவு செய்கின்றார்களோ அந்த மருந்தை நீ வந்து காப்புரிமை வாங்கிக்கிட்டு அதை வேற ஒரு கம்பெனிக்காரன் தயாரிக்கணும் அதே பேர்லன்னு சொன்னா அவனுக்கு அதுக்கான பணம் கொடுக்கும், காப்பிரைட்ஸ் வாங்கிட்டா நீ சொந்தமா தயாரிக்க. இப்படி வந்து இது பேராசெட்டமல், சாதாரண பேராசெட்டமல்ல, வெறுமனே அதுக்கான மருந்து பேரை மட்டும் டோலோ 650 பிராண்டு, மருந்து பேர் பிராண்டு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அவ அறிவுசார் சொத்துரிமை பதிவு செஞ்சு வச்சு இன்னைக்கு வந்து இந்தியாவில அது போன்ற மருந்து பேராசெட்டமல் முடி தயாரிச்ச மாதிரி தயாரிக்க முடியாது. நீங்க பேராசெட்டமல் அப்படின்றத வந்து நீங்க தயாரிக்கணும்னு சொன்னா நீங்க டோலோ 650 கால் போலு அது போன்ற மெட்டாசின் போன்ற நிறுவனங்களுக்கு நீ வந்து பணம் கட்டணும், பணம் கட்டணும் தயாரிக்க. இப்படி வந்து சொந்தமாக மருந்து உற்பத்தி தன்ற திறனை வந்து இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க அவங்க பற்றி அடகு வச்சிருக்கு மோடி அரசாங்கம். இது நாட்டுக்கு செய்யற துரோகம் இல்லையா? இது உலக வர்த்தக கழகத்தின் ஒப்பந்தத்தின் படி நடந்திருக்கு. இனி நம்ம தயாரிச்சோம்னு சொன்னா காப்புரிமை வாங்கணும் அவங்க கிட்ட. சாதாரணமாக பேராசெட்டமல் தயாரிச்சது நம்ம இனிமே தயாரிக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து அதுக்கான பேட்டன் ரைட்ட வாங்கி வச்சுக்கிட்டான். இனிமேல் அவன்கிட்ட போய் தான் நம்ம வந்து உரிமையை வாங்கி தயாரிக்க முடியும் நிலைமைக்கு மாத்திட்டான். அப்படி நீ செய்யலன்னா உங்களை வழக்கு தொடுப்பான், உனக்கு தண்டை விதிப்பான். இப்படி வந்துருச்சு. இந்த துரோகத்தை எல்லாம் செஞ்சது மோடி அரசாங்கம் 2018 சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த 7 கால ஆட்சி சாதனை சொல்றாரு இல்லையா மோடி, 7 கால மாபெரும் சாதனையில இப்படி ஒரு துரோகமும் உள்ள இருக்கு. அப்ப ஒரு மருந்து என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க, ஒரு பேராசெட்டமல் என்பது எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான மருந்து. தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலி, ஒரு மருந்து போடுறதுக்கான சப்போர்ட்டிவ் டேப்லெட்டா இருக்குது, வயிற்ற புண்ணாகாம இருக்கிறது, இப்படி பல விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய அடிப்படையான மருந்து. அதுக்கு இன்னைக்கு வெளிநாட்டுக்கான காப்பிரைட்ஸ் வாங்கி இருக்கா, அதுக்கு மோடி அரசாங்கம் துணை புரியுது. பாராளுமன்றம் விவாதிக்கப்படல, மக்களுக்கு தெரியாது இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிரிப்ஸ் ஒப்பந்தப்படி, இந்த விஷயம் என்னன்னா டிரிப்ஸ் ஒப்பந்தப்படியே கட்டாய உரிமம் பயன்படுத்தி தயாரிக்கலாம். இப்ப நீங்க WTOல வந்து நாங்க ஒப்பந்தம் போட்டோம்னு சொன்னா என் நாட்டுக்கு தேவைன்னா நான் அந்த ஒப்பந்தத்தை மீறி கூட தயாரிக்கலாம்னு ஒரு விதி இருக்கும். அதுக்குதான் கட்டாய உரிமத்தை பயன்படுத்தின்னு சொன்னா. அந்த கட்டாய உரிமத்தை பயன்படுத்தி கூட நான் தயாரிக்க மாட்டேன்னு கையெழுத்து போட்டுருக்காங்க போய் புரிஞ்சுக்கணும். WTO ஒப்பந்தம் போட்டோம், என் நாட்டுக்கு ஒரு மருந்து தேவையா இருக்குன்னா நான் அந்த ஒப்பந்தத்தை மீறி தயாரிக்கலாம்னு ஒரு விதி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா இது சிறப்பு என்னன்னா இனிமேல் அந்த விதியும் கிடையாது. அதுதான் கட்டாய உரிமம் சொல்றாங்க. கட்டாய உரிமம் கிடையாது, இனிமேல் எதையும் தயாரிக்க முடியாது. உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பயர்னு சொல்லக்கூடிய ஜெர்மனியுடைய பெரிய மருந்து தயாரிப்பு கம்பெனி, நெக்ஸவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புற்றுநோய்க்கான மருந்தை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த புற்றுநோய்க்கான மருந்தை தயாரிச்சு இந்தியாவில வந்து விற்பனை செய்யறாங்க. இதெல்லாம் வந்து பேட்டன் ரைட் வாங்கி செய்யறாங்க. சாதாரணமாக அதற்கு முன்பாக இந்தியாவில் 10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்த அந்த புற்றுநோய்க்கான ஒரு மருந்து என்பது இன்றைக்கு 110,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்ப இந்த காப்புரிமை சட்டத்தின் கீழே வந்து இனிமே வந்து இந்த மருந்தை, புற்றுநோய்க்கான மருந்தை வந்து உள்நாட்டு நிறுவனங்கள் தயாரிக்க முடியாது. பன்னாட்டு நிறுவனங்கள் உரிமை வாங்கி வச்சுட்டு அந்த அறிவுசார் சொத்துரிமை என்ற பேர்ல வந்து அவன் தான் விநியோகம் பண்ணுவான். அதை வந்து முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கம் வழிவிட்டு இன்னைக்கு அப்படி ஒரு மோசமான வேலைகளை, முக்கியமான உயிர்காக்கின்ற மருந்துகளை
मुख्य तूस इंकी मुक व्यापार अन्न कंपनी उन्नाट सान मरकण सटम तयारिस्टा उपलब्धा साधारण कड़े उठ कई वैल कड़े कड़े हईजीनिक उसे क्लिनिकल ट्रायल मर परीशोधन मूल मर कंपिड़ी पगर्क मर तयारा अभी तयारिक मर न சாராய குடிக்க கூடாது ஸ்டாலின் வந்து சாராய குடிங்க ஸ்டாலின் போயில போறாங்க அதை விட கொடுமை என்னன்னா தடுப்பூசி விரைவுபடுத்துங்க தடுப்பூசி தயாரிக்கின்ற மொத்த நடவடிக்கையும் அழிச்சு நாசம் பண்ணி தம்பு அன்புமணி என்ற சொல்றாங்க இந்த மாதிரி WHO கூட போட்ட இந்த மருத்துவ துரோக ஒப்பந்தங்களும் முழுக்க முழுக்க அன்புமணி சுகாதாரத்துறை மந்திரியா போட்ட மூட்ட ஒப்பந்தங்கள் தான் இத பத்தி அன்புமணி பேசுறானா இல்ல அன்புமணி தான் பேசல अनुमणि मर मुखवासी मोड़े उलग वर्तमान पंग उत्पत्ति उत्पत्ति
இமாச்சல் பிரதேசத்தில் கூடிய அதே போன்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் பாம்பு கடிக்கான மருந்துகளை தயாரிச்சு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய நிறுவனம். இதெல்லாம் ரொம்ப சொற்பமான விலைக்கு வந்து இந்த மருந்துகள் தயாரிச்சு மக்களுக்கு உதவிது. இன்னைக்கு வந்து நாய்க்கடிக்கான தடுப்பூசி, டயபிட்டிஸ்க்கான தடுப்பூசி வந்து வேற நிறுவனம் பன்னாட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஊசியோட விலை வந்து 3,000 ரூபாய் சொல்றான். அதைத்தான் வாங்கி இன்னைக்கு அரசாங்கம் போட்டு விட்டு. ஆனா அதெல்லாம் கிடையாது. தடுப்பூசி நம்ம சுயமா தயாரிச்சுட்டு இருக்கும்போது நாய்க்கடிக்கான ஊசினா அவ்வளவு விலை கிடையாது. இப்படிப்பட்ட இந்த மூன்று முக்கியமான நிறுவனங்களை எப்படி மூடுனாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டபிள்யூஹெச்ஓனுடைய விதிகளை சொல்லி, அதை விதிகளை சொன்னாலும் கூட இந்த மூன்று நிறுவனம் அந்த விதிகள்லாம் அந்த விதிகள்லாம் அதை வந்து பொருட்படுத்த, அந்த விதிகளுக்குலாம் அது அப்பாற்பட்ட நிறுவனங்களா இருந்துச்சு, மிக தெளிவான நிறுவனங்கள். ஆனா என்ன செஞ்சாங்கன்னா அதை தாண்டி திட்டமிட்டே நலிவடைச்சு நல்ல ஒரு நல்ல முரட்டு மாடை, நல்ல பாரம் இழுக்கிற மாடை வந்து நீங்க வந்து நல்லா உழவுக்கு போட்டலாம், வண்டிக்கு போட்டலாம், எதுல போட்டாலும் இழுத்துட்டு போற பெரிய நல்லா ஓங்குதாங்கான மாட்டை, அந்த மாடு வந்து ஒருவேளை செய்யறது இல்லப்பா அப்படின்னு சொல்றது என்ன செய்யணும், அந்த கஞ்சிக்கெல்லாம் போடணும். அதுக்கு புண்ணாக்கு கொடுக்கூடாது, தவறு கொடுக்கூடாது, புல்லு போடக்கூடாது. அந்த கஞ்சி எல்லாம் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வண்டி இழுக்காது, உழவுக்கு போகாது, உழவு கூட பார்த்துக்கிறான், இத்தனை தடவை வாழை கஞ்சாலும் இருக்காது. அப்ப நீங்க என்ன செய்யலாம், மாட்டை விற்கிறதுக்கு காரணங்கள்லாம் சொல்லி இந்த மாட்டை வித்துக்கலாம், அடிமாட்டு. நல்ல மாட்டை அடிமாட்டு விற்கிறதுக்கு அதை பராமரிக்காம போட்டோம்னா விட்டுடலாம். அந்த மாதிரி தான் இந்த நிறுவனங்களை வந்து நலிவடை செய்து திட்டமிட்டே நலிவடை செய்தார்கள். அதையெல்லாம் அங்கிருக்கக்கூடிய தொழிலாளிகள் அம்பலப்படுத்தி போராடி பார்த்தாங்க. தொழிலாளிகள் தங்கள் வேலையும் பாதுகாக்கப்படணும், மக்களுக்கு மருந்து கொடுக்கணும், போராட்டங்கள் பண்ணாங்க. அதையெல்லாம் ஒடுக்கி இந்த நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டுச்சு. திருவாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அடிக்கடி அவன் கட்சி கொடுத்துல அவன் ஜாதி கொடுத்துல பேசாம சொல்றான். 108 எப்படி வந்துச்சு, 108 யாரு கொண்டு வந்தா அப்படின்னு சவுடால பேசுறாடா நீயே, மருந்து கம்பெனி யாரு மூடனா அப்படின்னு சவுடால பேச பார்ப்போம். யோக்கியத்தை என்னன்னு காமி போய் உண்மையான யோக்கியத்தை சொல்லு. நீயே மருந்து கம்பெனியை 80% உற்பத்தி செய்திருந்த தடுப்பூசி கம்பெனி நான் தான் முடினேன், அந்த பெருமை எனக்குத்தான் சேரும் என்று ராமதாஸ் மகனை சொல்ல சொல்பான். நீ ஒரு துரோகி, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி மருந்து கம்பெனியை மூடிய ஒரு துரோகி. இதெல்லாம் தான் அரசியல், இதெல்லாம் எங்கும் பேசப்படுவதே கிடையாது. அப்ப இப்படி திட்டமிட்டு பொதுத்துறை நிறுவனங்களை நலிவடை செய்து அதை உடைத்து நூல் சுக்குறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சதிகளை துரோகங்களை நாட்டு மக்கள் செய்தவர்களாக இப்ப உலக சந்தையில வந்து கிட்டத்தட்ட சுல்தான தோழர்களே, உலக சந்தையில ஒரு கட்டத்துல 60% தடுப்பூசி, குறிப்பாக தடுப்பூசி ஏற்றுமதி உலக சந்தையில வந்து 60% வந்து இந்திய உற்பத்தி தான் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. 60% தொடர்ந்து இந்தியாவில் தடுப்பூசி உலக சந்தையவே அதிகபட்சமான தடுப்பூசி நம்ம தான் கொடுத்துருக்கோங்க. இப்படிப்பட்ட பெருமை இருக்கு. அந்த 60% தடுப்பூசி ஏற்றுமதியை ஒரு ஆண்டுக்கு என்ன சொல்றாங்க, 24,000 கோடி வரைக்கும் அதில் வருவாய் வந்துச்சாங்க. இப்ப சொல்றா இல்லையா மோடி வந்து 4,700 கோடியை தூக்கி கொடுத்த ரெண்டு பேருக்கு, அந்த ரெண்டு மோசக்கார புயலுக்கும் பாரத் பயோட்டெக்கும் சீரமுக்கும் 4,700 கோடி தூக்கி கொடுத்து அவன் ஒண்ணும் செய்யல. நம்புங்கிறேன் 4,700 கோடி போச்சு. ஆனா இங்க பாருங்க, 60% மருந்தை உலக சந்தைக்கு ஏற்றுமதி செய்து தடுப்பு மருந்து ஏற்றுமதி செய்து நாளைக்கு 24,000 ஒரு ஆண்டுக்கு 24,000 கோடி வருவாய் ஈட்டி தந்தது பொதுத்துறை நிறுவனம். பொதுத்துறை நிறுவனங்கள் நட்டத்துல போச்சு, நட்டத்துல போச்சு சொல்லி சொல்றாங்க. துரோகி பயிலுங்க பாருங்க, இதுல எவ்வளவு லாபத்தை ஈட்டுன்னு பாருங்க. திட்டமிட்டு பொதுத்துறை நிறுவனங்களை நசுக்கி சிந்தா பண்ண மாட்டி அதன் கழுத்தை உடைச்சி நாசம் செய்தது, குளிதோண்டி புதைத்த நாசகார கும்பல் தான் தனியார் கார்பரேட்டில் வந்து கொள்ளையடிக்கணும்ன்ற வெறியோட காசம் வாங்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு உலக வங்கிக்கு உலக வர்த்தக கழகத்துக்கு தாய் மாதிரி இருந்து வேலை செய்வது பேசுறான். நாட்டை பற்றி தேசப்பட்ட பற்றி
பேசுவதற்கு இந்த துரோகிகளுக்கு என்ன யோக்கியர்கள். இந்த பேரழிவு காலத்துலதான் அதை பற்றி மருத்துவ துறையை பற்றி பேச வேண்டியது அவசியமா இருக்கு. அப்பதான் நமக்கும் கூட சுருக்கம் உரைக்கு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா, கடந்து வந்திருப்போம். எப்படிப்பட்ட துரோகத்தை மக்கள் சவுடாலும் தடுப்பூசி சீக்கிரம் போடணும். அன்பும் ராமதாஸ் மகன் ரெண்டுமே செஞ்சு தடுப்பூசி உடனே கொடுக்க முடியல. நாங்க வந்து ஜிஎஸ்டி வந்து தமிழ்நாடு தான் அதிகமா கொடுக்குது, நீங்க அதிகமா ஒதுக்கி இதை பேசணும், இதை பேசுவோம். ஆக இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தவர் மருத்துவ துறையில் தடுப்பூசி தயாரிப்பு மருந்து தயாரிப்பு இந்திய சந்தை என்பது கொடிகட்டி பறந்திருக்கிறது. அது குறிப்பாக பொதுத்துறை நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் அழிக்கப்பட்டது விளைவு என்றால் நம்ம சந்திச்சிருக்கோம். தனியார் சிறப்புன்னு சொன்னா இல்லையா, தனியார் கையில கொடுத்தா சிறப்பா இருக்கும், ஹைஜீனிக்கா இருக்கும், தரமா இருக்கும் சொன்னானே. உன் தரத்தோட யோக்கியதை படுறா, நீ கொடுக்குற மருந்துக்கு நீ வந்து உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். உன்னால மருந்தை உற்பத்தி செய்ய முடியல, உன் கொடுக்குற மருந்துக்கு தரத்தை பற்றியான உத்தரவாதம் கொடுக்க முடியல. இதுதான் தனியாருடைய யோக்கியதையாக இருக்கு. எது சிறந்தது, பொதுத்துறையா தனியார்? பொதுத்துறை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பல நன்மைகளை செய்து, தனியார் துறை நாட்டு மக்களை கொள்ளுகிறது, நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்கிறது. இதுதான் தொடர்பு. அப்ப இது போன்ற உரிமைகளை ரத்து செய்து துரோகம் செய்த கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்படின்றத புரிஞ்சு. அப்ப இதுல இருந்து மொத்தமாக இன்றைக்கு இருக்கிற கொரோனா சூழ்நிலை, அதையொட்டி மோடி அரசாங்கத்தின் கையாளாகத்தனம், முழுக்க முழுக்க நோய் வந்து எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பேர் செத்தாலும் பரவாயில்ல, மருந்து கம்பெனிக்கான சம்பாதிக்கும் அப்படின்ற கார்பரேட் நலன் சார்ந்த கொள்கை என்ன, உன் கொள்கை என்ன? தடுப்பு மருந்தில், தடுப்பு மருந்தில் எனக்கு கொள்கை முடிவுன்னு சொல்றியே, அது என்ன கொள்கை முடிவு? கார்பரேட் நலன் தான் அந்த கொள்கை. இந்த தடுப்பு மருந்தை பயன்படுத்தி அம்பாடி உட்பட எல்லாரும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோம். ஆகவே இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் இது மொத்தம் விளைவும் தனியார் மயம் என்ற கொள்கையின் விளைவாக, மருத்துவ தனியார் என்ற கொள்கையின் விளைவாக பாருங்க. மருத்துவமனைகள் என்பது இன்னைக்கு வந்து சிறப்பாக மருத்துவமனை செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாலின் வந்தாரே, 1100 பெட்டு போட்டாரு, இத்தனை சீட்டு வச்சுட்டாரு, வெளிய ஆம்புலன்ஸ் ஆள் தங்குறது இல்லை, உள்ள போயிடுவாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்றது ஓகே. கொரோனா காலகட்டத்துல அந்த நோயை ஒழிப்பதற்கு நீங்க வந்து முழுமையாக இறங்கி வேலை செஞ்சு ஏதோ ஒரு வகையில கட்டுப்படுத்திக்கோங்க. ஆனா இதே மாதிரி பொது மருத்துவ கட்டமைப்பை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து அதை சரி செய்யலாம், அதை உங்களால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏனென்றால் செய்யக்கூடாது என்பது இன்னைக்கு மக்களுக்கு இது மிகப்பெரிய தொலை ஆயிப்போச்சு. அரசாங்கமே நடத்த முடியாத நிலைமையில இதை செஞ்சாதான் அரசாங்கம் நடத்த முடியும் சொல்லுங்க. ஏ ராஜாஜி மருத்துவமனை மாதிரி நாங்கள் ஒரு 10 மருத்துவமனை வந்து சென்னையில கட்டணும் சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க பொது மருத்துவம் என்பது மருத்துவமனை என்பது ஒரு 1000 மருத்துவமனை இருக்கின்றது, நாங்கள் 5000 மருத்துவமனைகளாக மாற்றோம்னு சொல்ல முடியுமா? ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி, பொது மருத்துவத்திற்கான நிரந்தர தீர்வை நோக்கி ஸ்டாலின் அரசாங்கத்தினால முயற்சிக்க முடியாது, நகர முடியாது, போட்டியாக நகர முடியாது. ஏனென்றால் கொள்கை பொது மருத்துவத்தை வளர்க்கக்கூடாது, பொது மருத்துவத்தை நலிவுற செய்தி அளிக்க வேண்டும் என்பதுதான் கொள்கை. தனியார் மருத்துவம் வேண்டும், தனியார் மருந்து வேண்டும், தனியார் இதில் புகுந்து கார்பரேட் இதில் புகுந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் கொள்கை. இதுதான் அரசியல். ஆக இந்த அரசியலுக்கு எதிராக ஸ்டாலினும் வேலை செய்ய முடியாது, மோடியும் வேலை செய்ய முடியாது. நாளைக்கு சீமா ஜல்லக்குட்டி வந்தாலும் வேலை செய்யும். சுயசாரு பேசு இல்லையா, வந்து ராஜீவ்காந்தி அங்க வந்து பெட் இல்லாம சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, உயிர் போற சூழ்நிலை சேர்க்க மாட்டேன்றாங்க. நீங்க அப்படியே சேர்த்தாலும் கூட இன்னைக்கு அரசு மருத்துவமனைகள்ல உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் கிடையாது. அந்த யூரின் போறதுக்கான பிளாடர் கிடையாதுங்களாம், பிளாடர் நம்ம வெளியே 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு. முக்கியமான மருந்துகள், விலையூர்ந்த மருந்துகள் கிடையாது, ஸ்கேன் பண்ண முடியாது,
சிடி ஸ்கேன் உட்பட எம்ஆர்ஐ ஸ்கேன் வெளியே போய் பண்ணிட்டு வரணும். ஆனா மிஷின் எல்லாம் இருக்கு. பொது மருத்துவம் என்பது எப்படி சீரழிஞ்சு போய் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? பொது மருத்துவம் இருக்க போய் தான் நம்ம எல்லாம் கொரோனா வந்து பல பேர் உயிர் தப்பிச்சோம். சாதாரண மக்கள் தப்பிச்சது காரணம் பொது மருத்துவம் ஏதோ அது உயிர் போற அளவுக்கு ஊசலாடிட்டு இருந்துச்சு பொது மருத்துவம். அந்த ஊசலாடுற பொது மருத்துவத்துல போய் ஏதோ 10 பேர்ல 8 பேர் தப்பிச்சு வெளியே வந்து லட்ச லட்சமா செலவழிச்சு போய் தனியார் மருத்துவமனை சேர்த்துமா? தனியார் மருத்துவமனைக்கு வந்து இவ்வளவு பீஸ் அவன் கோட் பண்ண பீஸவே வாங்கிக்கலாம் சொல்லி அதவே சட்டமாக்கி ஸ்டாலின் சொல்றான். இவங்க வந்து ஒரு பீஸ கோட் பண்றாங்க, இவ்வளவுதான் வாங்கின ஒரு நாளைக்கு சொல்றாங்க. அதை பல்வகை பல பேர் கேட்டகரி பண்றாங்க, தரம் பிரிக்கிறாங்க. அந்த தரம் பிரிச்ச பீஸ வந்து அவன் வந்து என்ன செய்ய தகராறாங்க, எப்படி ஆகுறாங்கன்னா நீங்க தரம் பிரிச்சு இப்படி கொடுத்துருக்கீங்க, நீங்க பிரிச்ச தரத்தின்படி நாங்க வந்து பீஸ் வாங்கினா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, ஆகவே நாங்க ஒரு பீஸ நிர்ணயிச்சுமா, இதெல்லாம் நாங்க நிர்ணயிச்சு பீஸ் ஆகவே இதை நீங்கள் வந்து சட்டமாக்கினால்தான் நாங்க வந்து நல்லா காசை கொடுக்க முடியும் சொல்லி இவன் ஒரு பரிந்துரை செய்யறாங்க. அரசாங்கம் கொடுக்குற பரிந்துரை ஏற்றுக்கொள்ளாமல் இவன் வந்து ஒரு விஷயத்தை முன் வச்சு அதை அரசாங்கம் அங்கீகரிச்சிருச்சு. அப்ப சட்டவிரோதமாக வாங்கி கொண்டிருந்த பணத்தை எல்லாம் நீ சட்டப்படி வாங்க ஆரம்பிச்சான் தனியார் மருத்துவமனைகள் எல்லாம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டுரை வந்துருக்கு, நகையை அடகு வைத்து, நிலத்தை அடகு வைத்து, வீட்டை அடகு வைத்து வைத்திய பார்த்துட்டாங்க மக்கள். பயங்கரமான பயத்தை உண்டு பண்ணிச்சு கொரோனா. பல பேர் வந்து உயிர் தப்பிச்சா போகுது, வீடு போனா போயிட்டு போகுது, மகம் போனா போயிட்டு போகுது அப்படின்னு தங்கள் சொந்தங்களை ஆண்டு கணக்கில் சேமித்து சேர்த்து வைத்த பொருள்களை விட்டு விட்டு போய் வந்து மருத்துவம் பார்த்துட்டாங்க. எவ்வளவு கொடுமை யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு தனியார் மருத்துவத்தின் மகத்துவம் உலக அளவில் சில புள்ளி உரங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். தோழர்களை, அமெரிக்கா என்ற ஒரு நாடு உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று போற்றப்படுகிறது, வல்லரசு நாடு என்று போற்றப்படுகிறது. அவன் தான் வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் முன்னுண்டாகும். நம்மளால கூட நிறைய பேர் பேசுவாங்க, நம்மளுக்குன்னா நம்ம நாட்டில் இருக்க கூடாது. அமெரிக்கா போனாலே நம்ம வந்து நல்ல நாடு. அங்க எல்லா மருத்துவம் வந்து மோசமான மருத்துவம். அங்க முழுக்க முழுக்க தனியார் திருத்தம், தனியார் மயமாக்கப்பட்ட மருத்துவம். இன்சூரன்ஸ் இல்லைன்னா நீ வைத்தியம் சாவுதான் உனக்கு. வேலை பார்த்தாதான் இன்சூரன்ஸ் கிடைக்கும், வேலை பார்த்தா இன்சூரன்ஸ் கிடைக்கும். இன்சூரன்ஸ் கிடைச்சாதான் நீ மருத்துவம் பார்க்க முடியும். வேலை இல்லைன்னா இன்சூரன்ஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் இல்லைன்னா மருத்துவம் கிடையாது. இதுதான் அங்க உள்ள ஃபார்முலா. ஆக நீ மருத்துவம் பார்க்கணும், உயிர் வாழணும் சொன்னாலே நீ வேலை பார்க்கலாம். அப்படியே நீ வேலை பார்த்து இன்சூரன்ஸ் மருத்துவத்துக்கு போட்டாலும் கூட அந்த இன்சூரன்ஸை கூட நிராகரிக்கலாம். உன வயசாகி போச்சு நிராகரிச்சுமானா, இந்த கேட்டகரியில இன்சூரன்ஸ் வராது நிராகரிச்சுமானா, நிராகரிச்சாங்க அங்க வந்து ஈவு இறக்குமே இல்லாம ஆளை கொண்டு வாங்க உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவத்துக்கான செலவு இருக்கு இல்லைன்னா அது வந்து உலகத்திலேயே அங்க மாதிரி செலவு இருக்கு. சாதாரணமா ஒரு ஒரு ஹார்ட் சர்ஜரி ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகு வச்சுக்கோங்க. அங்க வந்து 20 லட்சம் செலவாகும் மருத்துவத்தோட காஸ்ட் அதிகம். அதனால அங்க இருந்தவங்க தான் வந்து சுற்றுலா மெடிக்கல் டூர் வந்து இங்க வந்து யாரு மெடிக்கல் டூர்னா யார் வர்றது பெரிய பணக்காரன் சுற்றி போறாங்க. அந்த அளவுக்கு மோசமான மருத்துவம் என்பது இன்னைக்கு அமெரிக்கா. ஆனா முன்னுதாரண முக்கிய மருத்துவம் என்பது இன்னைக்கு கனடா, பிரிட்டிஷ், பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல சொல்றாங்க. ரொம்ப இங்கிலாந்துல வந்து தேசிய சுகாதார சேவை அமைப்புன்னு ஒண்ணு வச்சுருக்காங்க. இவங்க வந்து மருத்துவ சேவை வந்து முழுக்க முழுக்க இலவசமா தான் செய்யறாங்க. இது அரசாங்கம் செய்யப்படும் மருத்துவ சேவை. இங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப மருத்துவமனைக்கு வந்து கட்டணங்கள்லாம் கிடையாது. நீங்க வந்து போனீங்கன்னா இலவசம்தான் மருத்துவம், மருத்துவம் இலவசம். மாறாக சிகிச்சை அட்மிஷன் பண்ணி என்ன தேவையோ தரமான சிகிச்சை கொடுக்குறாங்க. சிகிச்சை முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போறீங்களா, வீட்டுல அட்மிட் ஆகி சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்கன்னா வீட்டுக்கு போற போக்குவரத்து செலவு இருக்கா அதை கூட மருத்துவம் அந்த அரசாங்கம் இலவசமா போய் வீட்டுல இறங்கலாம், ஆம்புலன்ஸ் இறங்கலாம், வசதி அதை கூட காசு. இலவசமாக மருத்துவம் பார்த்து நீங்க வந்து வீட்டுக்கு போறவருக்கு இலவசமா உங்களுக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அங்க வந்து மருந்து வந்து இங்க பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து மோசமா மருந்து எழுதுவாங்க. 10 ரூபாய்க்கு மருந்து எழுதுவாங்க, அதே மருந்து 50 ரூபாய்க்கு எழுதுவாங்க. அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மருந்து எழுதிட்டான்னா அந்த மருந்தை வந்து என் தோழவர்களாவது
இல்ல மெட்டாசினா இருக்கலாம், அல்லது எந்த கம்பெனியோட பிராண்ட் நாம எதை மாறி மாறி வந்து விலை அதிகமா வச்சு விற்கலாம்ன்றது இங்க இருக்கு. அங்க அப்படி கிடையாதான். ஒரு பேராசெட்டமல், பேராசெட்டமல்னா அது எந்த கம்பெனி தயாரிச்சாலும் ஒரே விலைதான். அப்ப ஒரே விலைதான் ஒரு மருந்துக்கு வந்து வாங்கணும், அதுக்கு மேல நீங்க வாங்கக்கூடாது. மருந்து வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும், 60 வயதுக்கு மேல முதியவர்களுக்கும், 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் மருந்து வந்து முற்றிலும் வந்து இலவசமாக அங்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரான்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, வாரத்துக்கு 35 மணி நேரம் வந்து வேலை, 5 வாரம் வந்து சம்பளத்தோட விடுமுறை, இலவச மருத்துவ சேவை, புதுசா குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு வந்து வீட்டு வேலைகள் வந்து உதவி செய்யறதுக்கு அரசு ஊழியர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவத்துக்கு செலவே கிடையாது அங்க. இதே மாதிரி மருத்துவத்துக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து அரசு வந்து பொறுப்பேற்று சொல்றாங்க. அவங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவம் மட்டுமல்ல கல்விக்கும் எங்கள் நாட்டில் செலவு கிடையாது, இரண்டுமே அரசாங்கம் இலவசமாகவும் தரமாக வழங்குகிறது. இதை விட ஒரு படி மேல போய் நீங்க வந்து ரொம்ப முடியலன்னு சொல்லி போன் பண்ணி கேட்டு கூப்பிட்டு சொன்னாலே போடுவாங்க, டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. பிரான்ஸ்ல சொல்றாங்க, பிரான்ஸ்ல டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்து வைத்தியம் பார்ப்பறான் இலவசமா. அங்க வந்து உணவுப் பொருள்கள் வாங்குறதா நாங்க காசு விட்டு வாங்குறோம், மீன் வாங்குறான், கறி வாங்குறான், தயிர் வாங்குறோம், அதுக்கு தான் காசுல ஒன்று வாங்குறாங்க. மருத்துவம் கல்வி இலவசம் தரமானதாகவும். இங்க இவங்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை பற்றி ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அம்மா சொல்றாங்க. ஏன் வந்து அமெரிக்கா பெரிய வல்லரசு கீழ்த்திக்கிறீங்க, அங்க வந்து இப்படி மருத்துவத்தை வந்து முழு முழு காசு மனச்சாட்சி இல்லாங்க, எப்படி பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற கனடா போன்ற நாடுகள்ல வந்து இலவசமா மருத்துவத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரே காரணம் அம்மா சொல்றாங்க. அமெரிக்காவில் இருக்கின்ற மக்கள் அரசை கேட்டு அமைச்சிருக்கார்கள். பிரான்ஸ், இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகள் அரசாங்கம் இலவச மருத்துவத்தை மறுத்தால் கடும் போராட்டம் தெரிவித்து அரசால் அதை எதிர்கொள்ள முடியாது. அப்ப அந்த மக்கள் என்பது அந்த மக்கள் மருத்துவத்தின் கல்வியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அரசு செயல், அரசு இந்த ரெண்டு விஷயத்துல கை வச்சு சொன்னா அவன் அரசாங்கத்தை நீடிக்க முடியாது. அப்படிப்பட்ட போராட்டங்களை மக்கள் நடத்துவார்கள் என்று அஞ்சுதான் அங்கே வந்து மருத்துவம் கல்வி இலவசமாகவும் தரமாக வழங்கப்படுகிறது. அமெரிக்காவில் போராடுவதற்கு மக்கள் அச்சுறுத்தாத லாபம் சம்பாதிக்கிறது. மருத்துவம் என்பது எப்போதும் மனிதர்கள் மக்களுக்கு இலவசமாகத்தான் வழங்கப்பட வேண்டும். அதற்கான ஊட்டுக்கூட இந்த அமைப்பு முறைக்குள் நடக்குமா? இன்றைக்கு வந்து ஒரு ஏகாதிபத்திய காலகட்டம் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் அனைத்து துறையிலும் அதுதான் தனியார் மயம், தாராள மயம், உலகம் ஆட்சி. இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஆகவே இந்த கொள்கையின் விளைவாக யார் அதிகாரத்திற்கு நீங்கள் போனாலும் இந்த கொள்கையை மாற்றம் செய்ய முடியாது. ஏனென்றால் அரசியல் அதிகாரத்துக்கு போகின்றவர்கள் இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறேன், இதன் வழி நான் நடக்கின்றேன் என்று சத்தியம் செய்துவிட்டுதான் அதிகாரத்துக்கு போகின்றேன். இதற்கு மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஓட்டு போடுறது முக்கியமான விஷயம், ரொம்ப மோசமா இருக்கு. ஸ்டாலின் போனாரு, தமச உடைய போட்டுக்கிட்டு இஎஸ்ஐ மருத்துவமனையில அந்த நோய் தொற்று ஐசியூ வார்டுகளுக்கு போய் வந்து நோயாளிகளை பார்த்து ஆறுதல் சொன்னார். அதனால என்ன செய்யலாம், முதல்வர் கிடைப்பாரா, ஒரு மாதிரி ஒரு மனசுல பார்க்க முடியுமா? ஐயோ அப்பா அம்மான்னு கதறாங்க. பாருங்க, நான் சொல்லியிருக்கேன் எவ்வளவு பெரிய மோசடிக்காரங்க, எப்படி வந்து தனியார் மையத்தை ஆதரவு இருக்கீங்க, மக்களுக்கு எவ்வளவு மருத்துவரீதியான விஷயங்களை துரோகம் பண்ணிருக்காங்க பூரா சொல்லியிருக்கேன். ஆனா இதையெல்லாம் ஒரு செகண்ட்ல ஒரு கவச உடைய போட்டுக்கிட்டு ஐசியூக்குள்ள போய் மக்கள் மனசை மாற்ற முடியும். இதுதான் நம்ம நாட்டினுடைய நிலைமையாக இருக்கிறது. ஆகவே நம்ம நாட்டின் அரசியல் நிலைமை மாற வேண்டும் என்றால் மக்கள் உண்மையான அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்றமோ பாராளுமன்றமோ எங்கு நீங்கள் மக்கள் தேர்ந்தெடுக்க, மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு எவன் அரசியல் அதிகாரத்திற்கு போனாலும் இந்த சிஸ்டத்துக்குள்ள
இந்த தனியார்மயத்தை ஏற்றுக்கொண்டுதான் போகின்றீர்கள். இதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் அதிகாரத்திற்கு போகின்றீர்கள். இதற்கு மாறாக உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் சின்ன சின்ன வித்தைகள். விட்டு போறது, ஆக்சிஜன் பண்றது, நீங்க திறவனத்துக்கு போட்டு போறது, அங்க போறது போறதுதான் ஒரு சின்ன சின்ன வித்தைகள், ஏமாற்று வித்தைகள். இதை தாண்டி நீங்கள் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது. அதுதான் தனியார் மயம் அரசியல் என்பது அங்குதான். இங்கே நாம் இதை இந்த கட்டமைப்புக்கு வெளியேதான் இந்த பிரச்சனையை தீர்வு சொல்ல முடியும், இந்த பிரச்சனையை மாற்ற முடியும். பிரான்ஸ், இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகளில் அந்த அரசாங்கம் எதை கண்டு அஞ்சுகிறது என்றால் மக்களை கண்டு அஞ்சுகிறது. அதே போல இந்த அரசாங்கம் மக்களை கண்டு அஞ்சது துணிஞ்சு நிக்கிறோம், அங்கங்க போய் நிக்கிறோம். ஏன் போராட மறுக்கிறோம்? நம்ம போராடுவது மட்டுமல்ல, போராடுவது உடனடி கோரிக்கைக்காக போராடுவது என்பது முக்கியம். அதை விட நிரந்தரமான அரசியல் மாற்றத்திற்காக, அரசியல் அதிகாரத்திற்கான, மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு புரட்சிகர போராட்டங்களை நாம் நடத்துவதும் அவசியமாக இருக்கின்றது. அதுதான் மக்களுக்கு நிரந்தர விடுதலையை தரும். இது போன்ற கார்பெட் நலன்களை ஒழிக்கும், இது போன்ற மருத்துவத்தை பொது மருத்துவமாக மாற்றும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.